கிராம மிஷனரி இயக்கத்தின் சார்பாக இந்த நாள் இனிய நாளாக அமைய வாழ்த்துகிறோம். எமது மோட்ச பயணம் என்ற தின தியான இதழின் இன்றைய நாள் தியானத்தின் தலைப்பு சிலுவையின் மேன்மை. நானோ கிறிஸ்துவின் சிலுவையை குறித்தே அல்லாமல் வேறொன்றையும் குறித்து மேன்மை பாராட்டாதிருப்பேனாக. கலாத்தியர் 6:14. ஆண்டவருக்காக உண்மையும் உத்தமமுமாய் ஊழியம் செய்து கொண்டிருக்கும் ஒரு மூத்த ஊழியரிடம் ஒரு கேள்வி கேட்கப்பட்டது. உங்களது நூற்றுக்கணக்கான பாடல்கள் பட்டித் தொட்டிகளிலும் இன்றும் ஒழிக்கப்படுகிறது. தமிழ் கிறிஸ்தவர்களின் மத்தியில் ஒரு மேலான இடத்தை பெற்றுள்ளீர்கள். புகழின் உச்சிக்கு சென்றாலும் உங்கள் பெயரை சொன்னால் தாழ்மையுள்ளவரென்றே ஊழியர்களும் விசுவாசிகளும் கூறுகின்றனரே, இதன் ரகசியம் என்ன என்று கேட்டனர். தேவ ஊழியர் சொன்ன பதில், மேன்மை பாராட்ட என்னிடம் ஒன்றும் இல்லை. என் குரலை குறித்தும் நான் மேன்மை பாராட்ட முடியாது. ஏனென்றால் நான் பாடகற்குழுவில் சேர விரும்பிய போது கழுதை குரலுடையவன் என்று விமர்சிக்கப்பட்டவன். ஆகவே என்னிடம் உள்ள எல்லாமே ஆண்டவருடையது, என்னிடம் ஒன்றும் இல்லை என்றார். அப்போஸ்தலனாகிய பவுல் தன் சிலுவையை குறித்து மட்டுமே மேன்மை பாராட்டுவதாக கூறுகிறார். இவ்வுலகத்தின் ஆஸ்தி, அந்தஸ்து, பெருமை எல்லாம் சிலுவைக்கு முன்னால் தூசியும் குப்பையுமாக உள்ளது. நான் கிறிஸ்துவை அறிகிற அறிவின் மேன்மைக்காக எல்லாவற்றையும் நஷ்டமும் குப்பையுமாய் எண்ணுகிறேன் என்று தன் நிருபங்களில் எழுதுகிறார். பவுல் யார்? மிகச்சிறந்த கல்விமான். தன்னை குறித்து மேன்மை பாராட்ட வேண்டுமாயின் அவரிடம் பல மேன்மைகள் உண்டு. ஆனால் சிலுவையையும் அதில் தொங்கும் இயேசு கிறிஸ்துவையும் பார்க்கும்போது தன் சிறப்புகள் யாவும் குப்பையாய் மாறிவிட்டன என்கிறார். அருமையானவர்களே, நாம் நம்மை குறித்து மேன்மையாய் எண்ணுகிறோமோ? நமது அழகும் ஆடம்பரமும் படிப்பும் பட்டமும் செல்வமும் செல்வாக்கும் நமது மனதை விட்டு நீங்காமல் இருக்கிறதோ? அப்படியென்றால் ஒன்று உண்மை, நாம் இன்னும் சிலுவையின் மேன்மையை கடுகளவும் அறியவில்லை என்பதே. உலக மேன்மையெல்லாம் துறந்து அவமானத்தின் சின்னமாக தொங்கும் இயேசுவின் தியாகத்தை உணர்ந்த எவரிடமும் மேன்மை பாராட்ட எதுவும் இராது. இப்படிப்பட்ட கிறிஸ்துவின் சிந்தை நம் ஒவ்வொருவரையும் ஆட்கொள்ள கடவுது. திரண்ட ஆஸ்தி, உயர்ந்த கல்வி, செல்வாக்குகள் மிக இருப்பினும் குருசை நோக்கி பார்க்க எனக்கு உரிய பெருமையாவும் அற்பமே. விந்தை கிறிஸ்து இயேசு ராஜா, உந்தன் சிலுவை என் மேன்மை என்று பக்தன் பாடின பாடல் இந்நாள் முழுவதும் நமது உள்ளத்தில் ஒலித்து கொண்டே இருக்கட்டும். இந்நாளுக்குரிய ஜெபக்குறிப்பு. நமது மிஷனரிகளை மாதந்தோறும் 5000 கொடுத்து தாங்கும் பங்காளர் குடும்பங்கள் எழும்ப இதற்காய் ஒரு நிமிடம் ஜெபிப்பீர்களா?